அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். நான் அநேக ஜெப குறிப்புகளை முன்வைத்து தேவ சமூகத்தில் ஜெபித்திருக்கிறீர்கள். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், நமக்கு அதிசயமானவைகளை செய்வார். அல்லேலூயா. இந்த நேரத்திலே ஈசாக்கு செய்த முக்கியமான ரெண்டு ஜபங்களின் அடிப்படையிலே நாமும் சில காரியங்களுக்காய் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகின்றோம். ஈசாக்கு செய்த ரெண்டு முக்கியமான ஜபங்கள், அது நம்முடைய நடைமுறை வாழ்வுக்கு குடும்பங்களுக்கு அவசியமானதாக காணப்படுகிறது. முதலாவது ஆதியாகமம் 24:63 பார்க்கிறோம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். அல்லேலூயா. ஈசாக்குக்கு தியானம் பண்ணுகிற ஒரு நல்ல பழக்கம் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். சாயங்கால வேளையிலே அவர் தியானம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த தியானம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே அவருக்காக தேவன் நியமித்த ரெபெக்காளை மூத்த ஊழியக்காரர் அழைத்து கொண்டு வந்தார். அப்போ அவருடைய விவாக விஷயம், அவர் என்ன ஜபம் பண்ணினார் என்று திட்டமாய் நமக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆனால் தேவ சமூகத்தில் தியானித்து கொண்டிருந்தார் என்பதை நாம் அறிகிறோம். அல்லேலூயா. நிச்சயமாக அந்த காலகட்டம் அவருக்கு பெண் தேடுகின்ற காலகட்டம். அதற்காக தகப்பனார் ஒரு மூத்த ஊழியக்காரரை அனுப்பியிருக்கிறார் என்று அவருக்கு தெரியும். அதனால் அவைகளை பற்றி தேவனிடத்தில் அவர் பேசியிருக்கலாம். இப்படி அவர் ஜபித்த அந்த ஜபத்தின் விளைவாக அவருக்கு ஏற்ற ஒரு துணை கிடைத்தது. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் இது ஒரு பெரிய பிரச்சனையும் சவாலுமாக இருக்கிறது. வயசு தாண்டுகிறது, என் பிள்ளைக்கு விவாகம் நடக்கவில்லை, பையனுக்கு நடக்கலை, பிள்ளைக்கு நடக்கலை என்று சொல்லி நிறைய இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில கல்யாணம் ஆகலனால் அப்படியே வாழ்கிறார்கள். கல்யாணம் பார்த்து வைக்க ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க. கேட்டால் ஏன் உங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலைன்னு கேட்டால், பொறுப்பாக அதை செய்கிறதுக்கு யாரும் இல்லை, பார்த்து வைக்கிற ஆள் இல்லை, இப்படி சொல்லுகிறார்கள் சிலர். இப்படி பல சூழ்நிலைகளில் இந்த மாதிரி தனிமையின் வாழ்க்கையை தொடர்கிறவர்கள் இருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு தனிமையின் வாழ்க்கையை வைத்திருந்து அவர்கள் அதை தொடரும் பொழுது அது ஓகே, அது சந்தோஷம், தேவ திட்டம். ஆனால் இப்படி ஏதோ ஒரு தடையினாலே அவர்களுக்கு விவாகம் நடக்காமல் இருக்கும் பொழுது அது துக்கமான விஷயம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வருகிற தேவ பிள்ளைகளுக்கு அடிப்படை நன்மைகள் கர்த்தர் ஒருபொழுதும் தடை செய்ய மாட்டார். அல்லேலூயா. அதை தருவார், அதை தருவார். அடிப்படையாக ஒரு வாழ்வுக்கு என்ன தேவை, அதை தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் தராமல் இருப்பாரா? நிச்சயமாய் தராமல் இருக்க மாட்டார். எனவே அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம் ஜபம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுபோல் இந்த விவாகம் சம்பந்தமாக இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்கிறோம். இந்த காலகட்டத்திலே கல்யாணம் ஆகி சீக்கிரமாய் பிரிந்து போகிற அப்படிப்பட்ட கேஸுகள் ஜாஸ்தி பார்க்குறோம். ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. முதல் நாளே குழம்பி விடுகிறது. எங்கேஜ்மெண்ட் நடத்திட்டு கல்யாணத்துக்கு நடுவிலே குழம்பி போகுது. இப்படியெல்லாம் நிறைய சம்பவங்கள் இந்த காலத்தில் ரொம்ப ஒரு சாதாரணமாக மாறிவிட்டது. குடும்ப பிரிவினைகள், டைவர்ஸுகள், பிரிந்திருக்கிறது, இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் குடும்பங்கள் சந்திக்கிறது. எனவே இந்த விவாக விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் மாறும்படி நாம் இந்த நாளிலே தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். இந்த ஈசாக்கின் ஜெபத்தின் அடிப்படையாய் வைத்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இன்னொன்று, தேவ திட்டம் நிறைவேற வேண்டும். இப்போ விவாகம் என்று சொல்லும் பொழுது வாழ்க்கையை அமைக்கிறது. அந்த வாழ்க்கையை அமைக்கிறதுல தேவனுடைய திட்டம் நிறைவேறிவிட்டது என்று சொன்னால் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம், வாழ்க்கை முழுவதும் சமாதானம் இருக்கும். அதில் தேவ திட்டம் நிறைவேறாமல் மனுஷ ஆசைகள், மனுஷ திட்டங்கள்
வந்துவிட்டதென்றால் முழுசும் குளறுபடியாகவே இருக்கும். ரொம்ப வேதனையும் சஞ்சலமும் குழப்பமும் அப்படியே போய்கொண்டிருக்கும். வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏண்டா விவாகம் பண்ணணும் என்று ஆகிவிடும். அப்படியும் சிலருடைய வாழ்க்கை. அப்போது குடும்பம் ஆண்டவர் அமைத்து தருவது, அதை பொறுத்திருந்து அந்த முறையான வழியிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அது இல்லாமல் சிலர் செயல்படுகிறதுனால தங்களுக்கு தாங்களே தீமையை வருத்தி கொள்கிறாங்க, குடும்பத்துக்கே கஷ்டத்தை உண்டு பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் இருக்கிறது. ஸோ இதையெல்லாம் நினைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவது ஈசாக்கு ஜெபித்தது ஆதியாகமம் 25:21. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பந்தரித்தாள். அல்லேலூயா. விவாகத்துக்காக ஜெபம் பண்ணினவர் அடுத்தது புத்திர பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு அற்புதமாக இரட்டை குழந்தைகளை அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இதிலே கூட சில குடும்பங்கள் இந்த காரியத்தில் வேதனையோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். விவாகமாகி இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, எங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அதுவும் நிறைய இருக்கிறது. கடந்த காலங்களைப் போல் இல்லாதபடி இப்பொழுது பார்க்கும் பொழுது இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும். ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் வந்த பிள்ளைகளுக்கு புத்திர பாக்கியத்தை தாமதமின்றி குறித்த வேளையிலே தர வேண்டும். இல்லாவிட்டால் அந்த குடும்பங்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறது. சில குடும்பங்களில் ரொம்ப பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது. அதனால் ஆகவே அந்த காரியத்துக்காகவும் நாம் போராடி, சபையானது போராடி ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறது. புத்திர பாக்கியம் கிடைக்க வேண்டும். வேதத்தில் எத்தனையோ உதாரணங்கள், அது என்னமோ தெரியல, பைபிளில் நிறைய சம்பவங்கள் அப்படி இருக்கிறத பார்க்குறோம். பிள்ளை இல்லாமல் இருந்தது, அப்புறம் ஆண்டவர் இறங்கி புத்திர பாக்கியத்தை கொடுத்தார். ஒருவேளை இந்த காலத்தில் அப்படி இல்லாமையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு திடன் கொடுக்க ஆண்டவர் இந்த சம்பவங்கள் சரித்திரங்களை நமக்கு வேத வசனமாக எழுதி தந்திருக்கிறார். ஆகவே புத்திர பாக்கியம் என்பது மிக முக்கியமானது. அதற்காக ஊக்கமாக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அடுத்து பாருங்கள், அவருக்கு புத்திர பாக்கியம் மட்டுமல்ல, அது சந்ததி வேணும். இப்போ ஆபிரகாமுக்கு சந்ததி வேண்டும். அதே வேளையில் சைடில் ஒரு இஸ்மவேல் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். யாக்கோபுக்கும் ராகேலுக்கும் பிள்ளை இல்லை, ஆனால் சைடில் ரூபன், சிமியோன், லேவி, யூதான்னு சொல்லி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு பக்கம் அந்த நியமிக்கப்பட்ட ஆள்கிட்ட வந்து சாராளிடத்தில் பிள்ளை பிறக்கலைன்னாலும் ஒரு சந்ததி அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. இவருக்கு அது கிடையாது. ஈசாக்குக்கு இந்த மாதிரி சைடு சந்ததி ஒன்றும் கிடையாது. அவர் இப்போ ரெபெக்காளுக்கு புத்திர பாக்கியம் வந்தால் தான் அவருக்கு சந்ததி கட்டப்படும், இல்லாட்டா மொத்தம் முடிஞ்சு போச்சு. ஈசாக்கோட முட்டுப்புள்ளி வைக்க வேண்டியதான். புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாமுக்கு சாராளு பிள்ளை இல்லாமல் இருந்தால் கூட ஒரு சைடில் ஒரு சந்ததி, அதுவும் ஆபிரகாம் சந்ததி தானே, இஸ்மவேல், கேத்தூராளின் பிள்ளைகளுடைய சந்ததிகள். ஆனால் இந்த ஈசாக்குக்கு அது ஒன்றும் கிடையாது. அப்போ இதில் சந்ததி உண்டாகலைன்னா முட்டுப்புள்ளி தான். அப்போ அப்படி ஒரு சிக்கல் அவருக்கு. ஆகவே ரெபெக்காளுக்கு புத்திர பாக்கியம் என்பது மட்டுமல்ல, தனக்கு சந்ததி, இதற்காகத்தான் அவர் ஜபம் பண்ணினார். உங்களுக்கு தெரியும், 60வது வயதில் தான் இந்த பிள்ளைகள் பிறந்தார். 40வது வயதில் அவருக்கு விவாகம் ஆச்சு. இன்னும் 20 வருடங்கள் காத்திருந்தார்கள். அப்போ அவருக்கு மனசுக்குள்ள என்னெல்லாம் ஓடி இருக்கும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் பிறக்கிறதுக்கு 100 வயசு, அப்பாவுக்கு 100 வயசு வரைக்கும் அப்பா காத்திருக்க வேண்டியதாயிட்டு, இப்போ எனக்கு 60 வயசாச்சு, எனக்கும் பிள்ளை இல்லை. பல இது யோசித்திருப்பார், எங்கள் சந்ததியுடைய சாபமா அல்ல வேற எதுமா, பல இதுகள் உண்டாயிருக்கும். ஆனால் எத்தனை காரணங்களும் எத்தனை சிந்தனைகளும் அவருக்குள்ள ஓடினாலும் ஜெபிக்க தீர்மானித்தார். அல்லேலூயா. இதை உடைக்கணும், இதில் ஒரு அற்புதம் காணணும் என்று அந்த மனுஷன் ஜெபிக்க தீர்மானித்தது ஒரு பெரிய வெற்றி. அல்லேலூயா. எனவே இந்த புத்திர பாக்கியம் விஷயத்துக்காக, அடுத்து சந்ததிக்காக ஜெபிக்கிறது என்பது ஒரு பெரிய ஒரு விஷயம்.
புத்திரபாக்கியம் கிடைப்பது பாக்கியம், அடுத்து கிடைத்தது நல்ல சந்ததியா என்ன செய்யணும், எழும்பணுமே. அதுக்கு எத்தனை சவால்கள், எத்தனை பிரச்சனைகள். பரிசுத்த சந்ததி என்று பைபிள்ல சொல்லியிருக்கு, தேவ பக்தி உள்ள சந்ததி என்று பைபிள்ல சொல்லியிருக்கு. அதுதான் எழும்பணும். இல்லாம ஏதோ ஒரு சந்ததி எழும்பிருச்சுன்னா அது போல சங்கடம் கிடையாது. அதனால அதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது மிக அவசியம். நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்ல, சாராளிடத்திலே பிறக்கிற பிள்ளையிடத்தில் பரிசுத்த சந்ததி விளங்கும், தேவனுடைய வாக்குத்தத்தின்படி உள்ள சந்ததி விளங்கும். ஆனால் இங்கே அவருக்கு இஸ்மவேல் வளருகிறான், அப்ரஹாமுக்கு, அப்புறம் கேத்துராளின் பிள்ளைகள் வளர்கிறார்கள், சந்ததி தான். ஆனால் என்ன சந்ததி, இஸ்மவேல் அவன் பெரிய குழப்படியான சந்ததி, அவன் இல்லையா தேவ வாக்குத்தத்துக்கு விரோதமான சந்ததி. அது குறித்து நிறைய இருக்கு பைபிளில், கலாத்தியர் வரைக்கும் எழுதி வைத்திருக்கிறது. ஆகவே சந்ததி என்பதற்காகவும் நாம் போராடி ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அடுத்தது இவருடைய இன்னொரு முக்கியமான விஷயம், குறை பேசாமல் ஜெபித்தார். யாக்கோபுக்கு ராகேலிடத்திலே பிள்ளை பிறக்கவில்லை என்று சொன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி குறை சொன்னார். அவர் சொல்ற, நீர் எனக்கு பிள்ளையை கூடும், நீர் தான் கொடுக்கல, நீர் பிள்ளையை கூடும். அவர் சொல்ல, நான் என்ன தெய்வமா உனக்கு பிள்ளையை கொடுக்கிறது, மாறி மாறி குறை சொல்லி சண்டை நடக்குது. ஆனால் இந்த ஈசாக்கு குடும்பத்தில் அது இல்லை. சொல்லியிருக்கலாம், போயும் போயும் உன்னே கொண்டு வந்தார் அந்த மூத்த ஊழியக்காரர், 20 வருஷமாக வெறுமையாக இருக்கியே, ஒரு வார்த்தை அப்படி அவர் சொல்லலை. நானா போய் பார்த்துருக்க வேண்டியது போல, எங்கள் அப்பா கையில் விட்டதுனால இப்படி ஆயிட்டோ, ஒன்றும் அவர் சொல்லலை. ஒரு குறையும் ரபைக்காலையும் சொல்லலை, ரபைக்காலுடைய அப்பாவை பற்றியும் சொல்லலை, தன்னுடைய தகப்பனை பற்றியும் சொல்லலை, தனக்கு பொண்ணு பார்த்து வைத்த மூத்த ஊழியக்காரனை பற்றியும் சொல்லலை. 20 வருஷங்கள் செபித்தார். அல்லேலூயா, என்ன ஆச்சரியம் பாருங்க, 20 வருடங்கள், நீண்ட வருடங்கள், ஆனால் ஜெபித்தார், ஜெபித்தார், குறை பேசாமல் ஜெபித்தார். இன்னொன்னு, ஆல்டர்னேட் பிளான் தேடாமல் ஜெபித்தார். ஆபிரகாம் சாராள் மூலமாக ஆகார் வழியாக ஒரு அடுத்த திட்டம் போட்டுட்டார். ஆனால் இவர் அப்படி கூட யோசிக்கல, ஆல்டர்னேட் பிளானே போடலைன்னு. அந்த காலத்தில் இதெல்லாம் சிம்பிள், உனக்கு பிள்ளை பிறக்கல, நான் இன்னொருத்தையே கல்யாணம் பண்ண போகிறேன், அப்படி பண்ணி விடுவார்கள். ஆபிரகாமே அப்படி செய்தாரு. ஆனால் இந்த மனுஷனுக்கு அந்த சிந்தனையே போகலை. ஒரு பாடம் நல்லா படிச்சிருப்பாருன்னு நினைக்கேன். அவருக்கு தெரியும் இஸ்மவேல் எப்படிப்பட்டவன், இஸ்மவேலின் சந்ததி எப்படிப்பட்டது அவருக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே தெரியும். அதனால ஆபிரகாம மாதிரி நம்ம எந்த தகப்பனாரை மாதிரி எந்த தவறும் என்ன பண்ணிடக்கூடாது, செய்திடக்கூடாது. கர்த்தர் தரும் வரை காத்திருக்கணும். அல்லேலூயா. இது புத்திர பாக்கியம் சந்ததி என்று மட்டுமல்ல, எந்த விஷயத்திலும் கர்த்தர் தரும் வரை காத்திருந்து பெற்றுக்கொள்வது ஆசீர்வாதம், அதில் வேதனை இல்லை. கர்த்தர் தரதுக்கு தாமதிக்கும் பொழுது வேறு திட்டங்களை நாம் போட்டால், குறுக்கு வழிகளை நாம் தேடினால், அதனால் வரக்கூடிய வேதனைகளுக்கு அளவே இல்லை. இது பைபிளில் எல்லா சரித்திரத்திலையும் நம்ம படிக்கிறோம், நம்ம மனுஷ வாழ்க்கை சரித்திரங்கள்லையும் பார்க்கிறோம். எனவே பொறுமை தேவை, ஜெபம் தேவை, ஆண்டவரை நோக்கியே நம்முடைய கண்கள் காத்திருக்க வேண்டியது அதிக தேவை. அல்லேலூயா. இந்த புத்திர பாக்கியம் மட்டும் எடுக்காதீங்க, வாழ்க்கையில் எந்த விஷயம் எந்த காரியம், கர்த்தர் தரும் வரை காத்திருப்போம், கர்த்தரையே நோக்கி கொண்டிருப்போம், கர்த்தரிடத்திலேயே கேட்டுக்கொண்டிருப்போம் என்பதில் உறுதியாக இருப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இவர் அந்த மாதிரி ஆல்டர்னேட் பிளான் தேடாம செய்தார். இன்னும் கடைசியாக இன்னொன்று சொல்றேன், ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இருக்கிறது இவருடைய முற்பிதா இவருடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு, ஒரு சந்ததியை தருவேன், அது வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும், பூமியின் தூளை போல இருக்கும், இந்த சந்ததி வாழ்வதற்கு ஒரு கானான் என்கிற தேசத்தை தருவேன், உனக்கு சுதந்திரமாய் தருவேன். அப்போ ஒரு சந்ததியை குறித்த வாக்குத்தத்தம், ஒரு சுதந்திரத்தை குறித்த வாக்குத்தத்தம் தெளிவாக இருக்கு. அப்படி வாக்குத்தத்தம் இருந்து 100வது வயதில் பெற்ற பிள்ளை தான் இந்த ஈசாக். இப்ப இவருக்கு இனி என்ன செய்யணும், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் இவருக்கு பிள்ளை பிறக்கும், இவருக்கு பிள்ளை பிறக்க மாட்டேங்க. 1-2 வருஷங்கள் போயிட்டே இருக்கு, 20 ஆண்டுகள் பிள்ளை பிறக்கல. அப்ப அந்த வாக்குத்தத்தம் இருக்கு, அந்த வாக்குத்தத்தம் எங்க அப்பாவுடைய வாழ்க்கையில அற்புதமா நிறைவேறிச்சு. ஏன்னா எங்க அப்பாவுக்கு 100 வயசு, எங்க அம்மாவுக்கு 90 வயசு, எங்க எப்படி நடக்கும், அப்ப நடந்துச்சு ஒரு புத்திர பாக்கியம்.
அப்போ அந்த வாக்குத்தத்தினுடைய கிரியை அங்கே நடந்தது அவங்க பார்த்தாங்க. ஆனால் தொடரலையே, அன்றைக்கு நடந்தது இன்னைக்கு என் வாழ்க்கையில் நடக்கலையே. 20 வருஷமாக போயிட்டு இருக்க, வருஷங்கள் உருண்டோடுகிறது. அப்படியெல்லாம் அவருக்கு எவ்வளோ வேதனைகள் உண்டாயிருக்கும். அப்போது அந்த சூழ்நிலையிலும் வாக்குத்தத்தம் நிறைவேறும், ஆனால் எனக்கு நிறைவேறலை, இன்னொன்று லேட் ஆகிட்டே போகுது. ஏற்கனவே 100 வயசில் அவர் வாக்குத்தத்த பிள்ளையை பெற்றார், இனி இவர் 60 வயசில் அடுத்து பெற்று காலங்கள் எவ்வளவு வீணாக போகுது, எவ்வளவு வேதனை. ஆனால் இது எல்லாத்துக்கும் பரிகாரமாக அவர் ஜபம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் இதை சொல்லும் பொழுது, ஒருவேளை விவாக விஷயம் புத்திர பாக்கியம் என்பது ஒன்று, அதல்லாமல் வேறு பல விஷயங்கள் நமக்கு இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோமா? இன்றைக்கு அதற்கு அங்கே யோசித்து இங்கே யோசித்து அடுத்த பிளான் போட்டு, இல்லை குழம்பி ஒருத்தரை அடுத்தாளை குற்றஞ்சாட்டி, அங்கே இங்கே அவங்க இவங்களை குற்றஞ்சாட்டி, இதெல்லாம் வேண்டாம். ஆண்டவர் சமூகத்தில் அவர் முகத்தை தேடுவோம், நம்மை தாழ்த்துவோம், ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஸோ இந்த ஒரு விசுவாசத்தோடு பொதுவாக நான் முதலாவது இந்த பிரச்சனைகளுக்காக கொஞ்சம் போராடி ஜெபிக்க போகிறேன். ஏன்னா நிறைய குடும்பங்கள் வேதனையில் கண்ணீருக்குள் நெருக்கத்துக்குள் இருக்கிறார்கள். அதிலும் விசேஷமாய் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தடைபடும் பொழுது அல்லது தாமதிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டங்கள் உண்டாகிறது. அதனால் அப்படிப்பட்ட அநேகர் இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருக்கலாம், இங்கே கூட ஒரு சிலர் வந்து உட்கார்ந்துருக்கலாம், என்னை இந்த இதில் யூடியூப்பில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். யாராக இருந்தாலும் இன்றைக்கு முதலாவது அந்த பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு பிறகு இதே போன்ற பிரச்சனைகளை சந்திக்கிற உங்களுக்காக, பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிற உங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ப்ரைஸ் தி லார்ட். எல்லாரும் கருத்தோடு கூட, ஒரு மனதோடு கூட தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, விஷயத்தை மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள், குறிப்பை விட்டுவிடாதிருங்கள். முதல்ல கொஞ்ச நேரம் இந்த விவாக விஷயத்தில் கஷ்டப்படுகிற குடும்பங்கள், வேதனைப்படுகிற நபர்கள், இவர்களுக்காய் பாரத்தோடு ஜெபம் பண்ணும். சிலருக்கு உங்கள் காரியங்கள் கரெக்டாக நடந்துருச்சு, அதனால் அடுத்தவங்க கஷ்டம் புரிய முடியாது. அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அதனால் அவர் எல்லாரை பற்றி அறிந்தவர். அந்த பரிசுத்த ஆவியானோடு இணைந்து ஜெபிக்கும் போது அந்த பாரத்தை அவர் தருவார். ஹல்லேலூயா. உங்கள் விவாகம், உங்கள் பிள்ளைகளுடைய விவாகம் கரெக்டாக நடந்திருக்கலாம், ஆனால் அது நடக்காதனால வேதனையில் இருக்கிற எத்தனையோ பேரை நீங்கள் நினச்சி பார்க்கணும். பெற்றோர் கண்ணீரோடு இருக்கிறார்கள், பிள்ளைகள் மனவேதனையில் குமுறிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஜபத்தை கேட்டு ஆண்டவர் அந்த தாமதம் என்கிற கட்டை இன்றைக்கு உடைப்பாராக, தடை என்கிற கட்டை இன்றைக்கு உடைப்பாராக. ஜெபம் பண்ணுவீங்களா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். வாய் திறந்து வார்த்தைகளை சொல்லி பிறர் பாரத்தை நம் பாரமாக எடுத்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, இந்த நேரம் நாங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய சன்னிதானத்திலே வருகிறோம். அப்பா, விவாகமாகாமல் காத்திருக்கிற எத்தனையோ தம்பிமார் தங்கைகள், வயசு கடந்து போயிட்டே என்று வேதனையோடு இருக்கிறவர்கள், ஆவிக்குரிய விசுவாசத்தின் வழியிலே மாப்பிள்ளை பெண் கிடைக்கவில்லையே, நான் கொண்டிருக்கிற விசுவாசத்தை இழந்து ஒரு கல்யாணம் செய்ய வேண்டாம் என்று காத்திருக்கிற மக்கள் உண்டு கர்த்தாவே. எல்லாரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஆமே, நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிற இந்த நேரம், அப்பா ஒருமனமாய் உங்கள் பாதத்திலே வந்திருக்கிற இந்த நேரம், கர்த்தருடைய கிரியை இந்த விஷயத்தில் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு இந்த வேதனையோடு இருக்கிறார்களோ, என் தகப்பனே, இந்த ஜெப நேரத்தில் தானே என் தேவன் ஒரு வழி திறக்க வேண்டும். அப்பா, வழி திறக்க வேண்டும். அப்பா, ஆண்டவரே, இசாக்குக்கு ஒரு பெண் பார்க்க அந்த மூத்த ஊழியக்காரனை நீர் நேர்வழியாய் நடத்தி வந்தீர் என்று அவர் சொன்னாரப்பா. அதே போல இந்த காரியத்திலே நேர்வழியாய் நடத்தி அந்த பிள்ளைகளுக்கு விவாகம் நடக்க நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமனமா ஜெபிக்கணும், கருத்தோடு ஜெபிக்கணும், ஆவிக்குள்ளாகியும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தேவனே, இந்த காரியத்திலே எந்தெந்த குடும்பத்தில் என்ன தடைகள் இருக்கிறதோ,
அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனே, தடைகளை உடையும், தடைகளை உடையும், தடைகளை உடையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நியமித்த அந்த குடும்பம் அமையாமல் இருக்கிற அந்த தடைகளை இப்பொழுது உடைத்து போடும், உடைத்து போடும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அப்பா, தடைகள் உடைக்கப்படட்டும், இந்த காலதாமதங்கள் மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார் என்று நல்ல விசுவாசம் இருக்கிறது. ஆனால் வருடங்கள் போகிறதே, எந்த வேதனையும் கூடவே இருக்கிறது. அந்த குடும்பங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு இரக்கம் செய்யுங்க. இயேசுவே, இந்த ஜெப நேரத்திலே அற்புதம் நடக்கட்டும் அப்பா. இந்த ஜெப நேரத்திலே நீர் காரியத்தை நடப்பியும் ஆண்டவரே, வெளிப்படுத்தும் ஆண்டவரே. ஆமென். வாசலை திறந்து விடும் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். க்ளோரி, 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 க்ளோரி. வல்லமை உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிற தேவன் அல்லவோ, தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிற தேவன் அல்லவோ, குடும்பத்தை ஏற்படுத்துகிறவர் அல்லவோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்டருளும். ஆமீன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் பாரத்தோடு இருக்கிறார்கள். எங்களுக்கும் வயதாகிறது, எங்கள் பிள்ளைகளுக்கு விவாகம் ஆகலையேன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறார்கள். இயேசுவே, அந்த பெற்றோர்களுடைய கண்ணீரை பாரும், கண்ணீரை பாரும், கண்ணீரை பாரும், பெருமூச்சுகளை பாரும், வேதனைகளை பாரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தகப்பன், இறங்கிவிடும்படியாய் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தில் நிற்கிற பிள்ளைகள் அந்த விசுவாச அனுபவத்தில் தானே அவர்களுக்கு விவாகம் நடக்க வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்தருளுவீராக, கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்தருளுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய அற்புதமான வல்லமை இறங்கி இந்த தடைகளையும் கட்டுகளையும் உடைத்து காரியத்தை நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விவாகங்களில் தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் ஆண்டவரே. தேவ சித்தம், தேவ திட்டம், அதற்காக ஊக்கமாக ஜெபிக்கிறோம். நாள் ஆயிட்டேன்னு சொல்லி ஏதோ ஒன்று நடக்க வேண்டாமப்பா. காலம் கடந்து போகிறதேன்னு சொல்லி கிடைக்கிற ஒன்றை பார்ப்போம் என்று அல்ல தகப்பனே. நீர் நியமித்தது வேண்டும் ஐயா, நீர் நியமித்தது வேண்டும் ஐயா, தேவன் நியமித்தது வேண்டும். ஆமீன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படி காலதாமதத்தினாலே, தடைகளினாலே கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்காக இந்த விஷயத்தை உறுதியாய் வைத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, ஏதோ ஒன்று அல்ல தகப்பனே, ஏதோ ஒன்று அல்ல ஆண்டவரே. நீர் நியமித்தது வேண்டுமே, நீர் நியமித்தது வேண்டுமே, நீர் நியமித்தது வேண்டுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, விவாகம் ஆகி பிரிந்து போகிற அந்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரிந்து இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். டைவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாதிரி நிலைமைகளில் இருக்கிற குடும்பங்களிலே பரிசுத்த ஆவியானுடைய ஒரு பலமான கிரியை உண்டாகணுமே தகப்பனே, ஒரு பலமான கிரியை உண்டாகணுமே தகப்பனே. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் இவருடைய வாழ்விலே இப்படி ஒரு காரியமே வராதபடிக்கு என் அன்பு தகப்பன் காத்து நடத்தணுமே அப்பா. ஆண்டவரே, மனம் இறங்கோ, மனம் இறங்கோ, மனம் இறங்கோ. குடும்பங்கள் ஒன்றாய் வாழட்டும், கணவன் மனைவி ஒன்றாய் வாழட்டும். இயேசுவே, ஒரு மனதின் ஆவியை தாரும், ஒரு மனதின் ஆவியை தாரும், ஒரு மனதின் ஆவியை தாரும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுகிற தன்மையை தாரும் இயேசுவே, புரிந்து கொள்ளும் தன்மையை தாரும், புரிந்து கொள்ளும் தன்மையை தாரும். எல்லா குழப்பங்களை எடுத்து போடும் ஐயா, பகைகளை எடுத்து போடும், எரிச்சல்களை எடுத்து போடும், ஒருவருக்கொருவர் இருக்கிற மன கசப்புகளை எடுத்து போடும். இயேசுவே, நீர் இறங்கும், இயேசுவே, நீர் இறங்கும், இயேசுவே, நீர் இறங்கும். ஹல்லேலூயா. ரிகாலபா ஷந்தூரா ரியாலபா ஷாலபா ரியாந்தூனா தீரா ஹலபா ரபோ ஷாலபா உதரா
பிரிவினையின் ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படட்டும், பிரிவினையின் ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படட்டும், எல்லா தாறுமாறின் ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். ஹல்லேலூயா 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 ரிகதல ரதர பஷபல பர பௌதர துரால பக்கமல பர பஷர பௌதரியா ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். குடும்பங்கள் ஜெயமாய் வாழும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம், குடும்பங்கள் ஒருமனமாய் வாழும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவி இறங்கும், இயேசுவி இறங்கும், இயேசுவி இறங்கும். உலபர புக்கபர பொஷல பல 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 பர பௌதரா தூர பல புக்கபர பஷந்துனா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த குடும்பங்களுக்குள்ளே வெளியே ஒரு வேஷத்தை காட்டிக்கொண்டு உள்ளுக்கு பரிதாபமாய் வாழுகிறார்களோ அந்த குடும்பங்களுக்குள்ளும் பரிசுத்தாவியானவர் ஒரு பலமான கிரியை செய்ய வேண்டும். அப்பா ஆண்டவரே இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. எத்தகப்பன எல்லா குடும்பங்களுக்குள் தேவனுடைய கிரியை வெளிப்படணுமே. எல்லா குறைகளை மன்னித்து இறங்கணுமே, குறைகளை மன்னித்து இறங்கணுமே, குறைகளை மன்னித்து இறங்கணுமே. உலா தூரா லபக்கபா ஷிகாரா துனா தலாரி அந்தமான அகல பார பௌஷிலாரி அந்தோன் ஆஷல பௌரியா ஹலே லூயா ஹலே லூயா. விவாகத்தின் ஆசீர்வாதம், குடும்ப வாழ்க்கையின் ஆசீர்வாதம் எல்லா குடும்பங்களிலும் உண்டாயிருப்பதாக, உண்டாயிருப்பதாக, சமாதானம் உண்டாயிருப்பதாக, ஒரு மனம் உண்டாயிருப்பதாக, அன்பு ஐக்கியம் உண்டாயிருப்பதாக, புரிந்து கொள்ளுதல் உண்டாயிருப்பதாக, எல்லா பிரிவினை வாதங்கள் மாறுவதாக, கசப்பு வெறுப்புகள் மாறுவதாக, எரிச்சல் ஆத்திரங்கள் மாறுவதாக, கண்ணீர் கவலைகள் மாறுவதாக. இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த குடும்பத்தின் உறவுக்குள்ளே பிசாசானவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறானோ அந்த அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. எந்த குடும்பத்தின் உறவுகளுக்குள்ளே மந்திரவாதம் பில்லுஜூனியம் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த பொல்லாத கட்டுகள் உடைக்கப்படுவதாக, 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 உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா லிபல பக்கபல போஷல பல பல பர பஷல பதுர உரபல பர பதுர பதுர பல புக்கபர பஷந்தர தூர பல பக்கபௌரியால பஷல. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு வெளிப்பட்டு, தேவகுமாரன் வெளிப்பட்டு அந்த குடும்பங்களிலும் வெளிப்படுவீராக, 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 வெளிப்படுவீராக. உலக்கபா ரபா லபக்கதர துரஹல பர பௌஷபல பல பக்கபல பௌஷல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆமீன். இந்த மாதிரி குடும்பங்களுக்குள்ளே ஒரு ஜெயம் வருவதாக, விடுதலை வருவதாக, மன தெளிவு வருவதாக, பிரகாசம் உண்டாவதாக. இயேசுவே கிரியை செய்தருளும், கிரியை செய்தருளும். இயேசுவே நீர் இறங்கும், இயேசுவே நீர் இறங்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும், கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும். அப்படியே புத்திர பாக்கியத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. ஈசாக்கு தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் ரெபெக்காளை கர்ப்பம் தரிக்கும்படி செய்து அதே போல அற்புதங்கள் குடும்பங்களுக்குள்ளே நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே புத்திர பாக்கியம் இல்லாத ஒவ்வொரு குடும்பங்களிலும் புத்திர பாக்கியத்தை தந்தருளும் அப்பா, தந்தருளும் அப்பா. நீர் ஜீவனுக்கு அதிபதியாகிய தெய்வம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நீர் பிறப்பிக்கிற தெய்வம் ஆண்டவரே. ஆமீன் 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 ஆமீன். உருவாக்குகிறவ சிருஷ்டிக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பங்களில் இறங்கு ஆண்டவரே. புருஷன் மனைவி ரெண்டு பேர் மேலேயும் ஆண்டவருடைய கரம் வைக்கப்படணுமே, ஆண்டவருடைய கரம் வைக்கப்படணுமே, ஆண்டவருடைய வல்லமை உள்ள கரம் வைக்கப்படணுமே. ஓ ஹல்லேலூயா. குறைகள் மாறணுமே, தடைகள் மாறணுமே, பலவீனங்கள் மாறணுமே, சரீரத்தில் இருக்கிற தடைகள் மாறணுமே, மனதில் இருக்கிற தடைகள் மாறணுமே. ஓ ஹல்லேலூயா. அவிசுவாச கட்டுகள் உடையணுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இறங்கும் 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 இறங்கும். ராகேலை நினைத்தருளின தெய்வமே, இன்றைக்கும் ராகேல்களை நினைத்தருளும், நினைத்தருளும். சாராளுடைய விசுவாசத்தை, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட. சோதரம் 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 சோதரம். தேவ கிரியை வெளிப்படட்டும். அன்னாளுடைய ஜபத்துக்கு பதில் தந்தவரு, அன்னாளுடைய கண்ணீரை அங்கலாய்ப்பை மன கிளேசத்தை கண்டவரு, உடனடியாய் அற்புதம் செய்தீரு. இன்றைக்கு இந்த ஜப நேரத்தில் தானே அநேகருக்கு அற்புதம் நடப்பதாக, அநேகருக்கு அற்புதம் நடப்பதாக.
சோர்ந்து மனவேதனையோடு பாரத்தோடு இருக்கிற அப்படிப்பட்டவர்களுக்கு கூட அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். புத்திர பாக்கியத்தை கொடுங்க, புத்திர பாக்கியத்தை கொடுங்க. அந்த தடை எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ இன்றைக்கு முறியடிக்கப்படணும், இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படணும். இயேசுவை தேடுகிற பிள்ளைகள், சத்தியத்தை தேடுகிற பிள்ளைகள், இயேசுவே நீர் அவர்களை ஆசீர்வதித்தே ஆகணும், அவர்களுக்கு சந்ததியை கொடுத்தே ஆகணும், அவளுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்தே ஆகணும். நாமத்தில் இந்த ஜபத்துக்கு பதில் வருவதாக, இந்த ஜபத்துக்கு இன்றைக்கே பதில் வருவதாக. அநேகருக்கு அன்னாளுக்கு செய்தது போன்ற அற்புதத்தை செய்து விடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே சந்ததிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. கர்த்தர் விசுவாசிகள் குடும்பங்களிலே, ஊழியக்கார குடும்பங்களிலே தந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்த சந்ததியாக எழும்பணோயா, தெய்வ பக்தி உள்ள சந்ததியாக எழும்பணோயா. சும்மா ஒரு சந்ததியாக எழும்புவதற்கு அல்ல, தெய்வ பக்தி உள்ள சந்ததி, தெய்வ பக்தி உள்ள சந்ததி, பரிசுத்த சந்ததி, பரிசுத்த சந்ததி. இதற்கு எதிராய் பிசாசானவன் எடுக்கிற எல்லா ஆயுதங்கள் முறியடிக்கப்படுவதாக, எல்லா தந்திரங்கள் அபத்தமாவதாக, என் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதாக. அல்லேலூயா, க்ளோரி 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 க்ளோரி. ஷபலப கமர் யந்தர் ஹலபரபோஷலா. பிசாசின் கிரியைகளை அழித்து சந்ததிகளை ஆசீர்வதியும், பிசாசின் கிரியைகளை அழித்து சந்ததிகளை ஆசீர்வதியும், பிசாசின் கிரியைகளை அழித்து சந்ததிகளை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய கிரியை எல்லா குடும்பங்களிலும் வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமீன். பிறருக்கு ஆசீர்வாதங்களா எங்களை ஆமீன் தூக்கி நிறுத்துகிற கர்த்தர் அப்படியே இந்நாளில் ஒரு கிரியை நடப்பிப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. கீழ்ப்படியாத பிள்ளைகள் கீழ்ப்படியும்படியாய், அப்பா சர்ச்சுக்கு வராத பிள்ளைகள் சர்ச்சுக்கு வரும்படியாய், ஜெபிக்காத பிள்ளைகள் ஜெபிக்கும்படியாய். ஆண்டவரே, குடும்ப காரியங்களை புரிந்து கொள்ளாத பிள்ளைகள், உதாரித்தனமாய் செலவு பண்ணுகிறவர்கள், செயல்படுகிறவர்கள் எல்லாரும் இன்றைக்கு மனம் திரும்பும்படியாய். ஓ ஹல்லேலூயா. குடும்ப ஜபத்தில் உட்காராத பிள்ளைகள் குடும்ப ஜபங்களில் உட்காரும்படியாய். கத்த சமூகத்திலே ஜெபிக்கிறோம். பாடலின் ஆர்வத்தை எங்கள் பிள்ளைகள் தாரும், ஆராதிக்கிற ஆர்வத்தை தாரும், ஜெபிக்கிற ஆர்வத்தை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பிள்ளைகள் திசை திருப்பப்படுகிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு நீர் பாதுகாவல் கொடுக்கணும், பாதுகாவல் கொடுக்கணும். எங்கள் பிள்ளைகள் திசை மாறக்கூடாது ராஜா, எங்கள் பிள்ளைகள் திசை மாறக்கூடாது கர்த்தாவு. என் தேவன் அதற்காக கிரியை செய்தருளும், கிரியை செய்தருளும், கிரியை செய்தருளும், கிரியை செய்தருளும். ஹல்லேலூயா. அநேக நன்றாக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுங்க. ஜெபங்களில் போராடுவது வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை சந்திக்கப்படுவதாக, கர்த்தரால் சந்திக்கப்படுவதாக, கர்த்தரால் சந்திக்கப்படுவதாக, கர்த்தரால் சந்திக்கப்படுவதாக, தேவ சந்திப்பு உண்டாவதாக, தேவ தொடுதல் உண்டாவதாக, தேவ கிரியைகள் உண்டாவதாக, சீர்திருத்தங்கள் உண்டாவதாக. கெட்டவைகளை விட்டு விடுதலை பெறுவார்களாக, பாவங்களை விட்டு விடுதலை பெறுவார்களாக, அக்கிரம செயல்களை விட்டு விடுதலை பெறுவார்களாக, தீய காரியங்களை விட்டு விடுதலை பெறுவார்களாக, கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டு விடுதலை பெறுவார்களாக, தவறான ஆசைகளை விட்டு விடுதலை பெறுவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். கர்த்தருடைய வல்லமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்படட்டும், குடும்பங்களுக்குள் வெளிப்படட்டும், அவருடைய கல்வி சாலைகளில் வெளிப்படட்டும், அவருடைய வேலை ஸ்தலங்களிலே வெளிப்படட்டும், அவருடைய நண்பர் கூட்டத்தின் நடுவிலே தேவகிரியை வெளிப்படட்டும், அவள் போகிற வருகிற இடங்களில் எல்லாம் தேவகிரியை வெளிப்படட்டும். ஆவியானுடைய பலத்த கிரியை, ஆவியானுடைய பலத்த கிரியை, பாதுகாக்கிற தேவனுடைய கிரியை, ஆமீன் சீர்படுத்துகிற தேவனுடைய கிரியை, ஜெயமெடுக்க பண்ணுகிற தேவனுடைய கிரியை பலமாக வெளிப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை உள்ள தேவன் சந்ததிகளை ஆசீர்வதியும், சந்ததிகளை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
Praise the Lord, praise the Lord, praise the Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, hallelujah. ஜெபித்ததை நாம் பெற்றுக்கொள்வோம், இந்தியாவை நாம் மீட்டுக்கொள்வோம், இழந்ததை நாம் பெற்றுக்கொள்வோம், இந்தியாவை நாம் மீட்டுக்கொள்வோம். யெகோவா நிசி முன் செல்கிறார், யுத்தங்கள் நமக்காய் செய்திடுவார். யெகோவா நிசி முன் செல்கிறார், யுத்தங்கள் நமக்காய் செய்திடுவார். இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை வருஷம். இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை வருஷம். ஜபத்துக்கு பதில் கிடைத்திடும், சத்துரு நம் காலின் ஜெபத்துக்கு பதில் கிடைத்திடும், சத்துரு நம் காலின் கீழே. ஜெயக்கொடியை பிடித்துக் கொண்டு ஜெயமாய் வாழ்ந்த உதவி செய்வார். கர்த்தரிந்த நன்மைகளை ஒவ்வொரு குடும்பங்களிலும் நடத்திப்பாராக. இது விடுதலையின் ஆண்டு. இந்த நாளிலே, இந்த வருஷத்துக்குள்ளே என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், எனக்கு செய்வார், என் குடும்பத்துக்கு செய்வார், என் பிள்ளைகளுக்கு செய்வார். என்ற விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களாக. நல்ல ஸ்தோத்திர சத்தத்தை எழும்ப பண்ணுங்கள். ஓ ரபகமா ஷமா ரகலா கமா ரபா ஷலமா. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீர். நீ சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இதை செய்வீர். நன்றி, நன்றி, நன்றி. கட்டுகள் உடைந்ததற்காய் ஸ்தோத்திரம், தடைகள் தகர்ந்ததற்காய் ஸ்தோத்திரம், வாசல்கள் திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்தம் எவ்வளவோ வருஷம் காத்திருந்து அவன் வாழ்வில் நிறைவேறினது. அடுத்து இனி தடைகளெல்லாம் மாறிவிட்டது, வரிசையாய் நடக்கும் என்று நினைக்கும் பொழுது ஈசாக்கு வாழ்க்கையிலேயும் 20 ஆண்டுகள், 60 வயது வரைக்கும் அவனுக்கும் தடையும் போராட்டமாக இருக்கிறது. சோர்ந்து போக வாய்ப்புகள் அதிகம். இது என்ன? இது ஒரு சந்ததிக்காக. இவ்வளவு வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் பாடுபடுகிறோமே, வாக்குத்தத்தம் இல்லாமல் பாடுபட்டால் பரவாயில்ல, வாக்குத்தத்தை பெற்ற நாங்கள் பாடுபடுகிறோமே, அதுதான் ரொம்ப சங்கடம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன ஆச்சு? ஏன் வருஷங்கள் போய்கொண்டு இருக்கிறது என்று கர்த்தர் உங்களுக்கு தந்த வசனங்கள் நிறைவேறவில்லை என்று உங்களோடு தெளிவாக பேசின வார்த்தைகள், சொப்பனத்தில் தரிசனத்தில் தந்த வார்த்தைகள் ஏன் நிறைவேறவில்லை என்று ஒருவேளை வேதனையோடு நீங்கள் இருக்கலாம். எந்த காரியத்தை குறித்தும் கர்த்தர் சொன்னதை அவர் செய்வார். அல்லேலூயா.
நிச்சயம் செய்வார். ஆமென். சாராளை போல வயது போயிட்டு, அபிரகாம் போல வயது போயிட்டு அப்படி இருக்கலாம், ஈசாக்கு போல எங்க அப்பா காலத்துலதான் பிரச்சனை, இப்பவும் பிரச்சனையா, தலைமுறை தலைமுறையா இதுதான் எங்க நிலைமையா என்றெல்லாம் யோசிக்கிற தேவ பிள்ளையே, இப்பொழுது அதற்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். நிறைவேறாத வாக்கு தத்தங்களை ஆமீன், அதற்கு பரிகாரம் ஜபந்தான். ஜபந்தான், முறுமுறுப்பு அல்ல, வேதனை அல்ல, ஏன் ஏனென்றது அல்ல, ஜபம். கர்த்தாவை செய்யும், கர்த்தாவை செய்யும் என்ற ஜபம் அற்புதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஜபிக்கலாமா? உங்க உள்ளத்திலே எது தோன்றுகிறது, என் வாழ்க்கையில இது நடக்கல, ஆனா கர்த்தரை நோக்கி இன்றைக்கு நான் போராட போறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், க்ளோரி, ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, ஹல்லேலூயா, க்ளோரி, 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 ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் வார்த்தைகளை சொல்லி, காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எந்த ஆசீர்வாதம் தடைபட்டு நிற்கிறது, எந்த நன்மை தடைபட்டு நிற்கிறது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கிரியைகள் வெளிப்படட்டும், தேவனுடைய கிரியைகள் வெளிப்படட்டும், தேவனுடைய கிரியைகள் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எந்த காரியத்திலே சோர்ந்து போனீர்கள், அதற்காக இப்பொழுது ஜெபம் பண்ணுங்கள். எந்த காரியம் உங்க வாழ்க்கையில தடையாய் நின்று கொண்டு இருக்கிறது, அதற்காக தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த காரியத்தை கட்டாயம் வாய்க்க பண்ணுவார். ஆமென். சும்மா மனுஷனை போல தெரியாம ஏதோ சொல்லிக்கிட்டு சும்மா இருக்கிற தெய்வம் அல்ல, அவர் ஒன்றை சொன்னால் அது நடக்கும், அது நடக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவினுடைய பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்து உம்மோடு பேசுகிறார்களோ அந்த காரியத்திலே ஒரு பெரிய ஜெயத்தை தாரும் ஆண்டவரே. காலதாமதங்கள் ஆனாலும் அந்த காரியங்கள் வாழ்க்கையில நடக்க வேண்டும், குடும்பங்களுக்குள்ளே நடக்கணும், தொழில்கள்ல நடக்க வேண்டும், பொருளாதாரத்துல நடக்கணும், வேலை ஸ்தலத்திலே நடக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. குடும்பத்தினருக்குள்ளே நடக்க வேண்டும். க்ளோரி, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. தேவனுடைய அதிசயமான கிரியை விளங்கட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், காலதாமதத்தின் தடைகள் எல்லாம் மாறட்டும். எந்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறதோ அது நிறைவேறட்டும், அது நிறைவேறட்டும், அது நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் அது நிறைவேறட்டும். அதிசயமாய், அதிசயமாய் நிறைவேறட்டும். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நரம்பும் சொன்னது போல அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ க்ளோரி, 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 க்ளோரி. தேவ கிரியைகள் வெளிப்படுவதாக, தேவ கிரியைகள் வெளிப்படுவதாக, தேவ கிரியைகள் வெளிப்படுவதாக. உலபா கபாரா ஷாலா பௌரி அந்தர ஹலபாத ரகமன மௌதுலை சந்தோனா சிமனா ஷாலா உரபால பு கபாரா ஷாலா பௌரி அந்தலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமீன், ஆமீன், ஆமீன். எந்த காரியம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் தடைபட்டு நிற்கிறதோ, அப்பா நீங்க சொன்னதை நீங்க செய்கிற தேவன். ஆமீன், ஹல்லேலூயா. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடுவது இல்லை, அப்படியே நீர் கிரியை செய்வீராக. வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த சனிக்கிழமை ஜபத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். சபைக்காக, எங்கள் ஊழிய ஸ்தாபனத்துக்காக, பொதுவாக தேசத்தின் பல்வேறு காரியங்களுக்காய், சமூகத்தின் பல்வேறு காரியங்களுக்காய் கர்த்தர் பாதத்திலே ஜெபிக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தாவே, ஈசாக்கு ஜெபித்தது போல விவாக காரியங்களுக்காக, புத்திர பாக்கியத்தின் காரியங்களுக்காக, சந்ததியின் ஆசீர்வாதத்திற்காக மாத்திரமல்ல, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினது கட்டாயம் நடக்கும் என்ற விசுவாசத்தோடு
அந்த தடைபட்டு நிற்கிற காரியங்களுக்காக ஜெபிக்க தேவன் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய கிருபையின் கரம் தொடர்ந்து உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே வெளிப்படுவதாக, அதிசயங்களை காண பண்ணுவீராக. இந்த வருடம் முடிவதற்குள் இந்த கட்டுகள் எல்லாம் மாற்றப்பட்டு நல்ல ஒரு விடுதலை, ஆசீர்வாதம், நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் வழி நடத்தும். நாளை பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதியும், கர்த்தருடைய கிரியைகள் பலமாக விளங்க வேண்டும். ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் இறங்கி கிரியை செய்வதை நாங்கள் காண வேண்டும். ஆண்டவரே, தேவன் அப்படியாய் கிரியை செய்வீராக, உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவீராக, உம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்துவீராக. கர்த்தாவே ஆசீர்வதியும். நாளை உள்ள எல்லா ஊழிய கிரியைகளை கர்த்தர் பொறுப்படுக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும், பிரயோஜனம் உண்டாக செய்யும். தொடர்ந்து இந்த சபை முழுவதிலும், சபையின் மக்கள் ஒவ்வொருவரிடத்திலும் உமது வல்லமையான செயல்கள் வெளிப்பட ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.